Hello everyone, welcome to our channel. In this topic, accelerated curing method based on how a cube strength, 28 days or strength, every 28 hours, in the last video. That's why reports prepared in this video. ACT report, we will start a small introduction. First, we make cube. Cube make 23 hours, plus or minus 15 minutes. We maintain the disturbance room temperature. Maintain அடுத்து அந்த ஸ்பெசிமெனை எடுத்து ஏசிடி டேங்க்குள்ள 3.5 hours ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 minutes வைக்கணும். நம்ம ஏசிடியோட டெம்பரேச்சர் 100 degrees Celsius மெயின்டைன் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ஏசிடியில் வைக்கும் போது 3 degrees Celsius வந்து ட்ராப் ஆகலாம். ஒன்ஸ் 15 minutes வந்து அந்த 3 degree வந்து ரிட்டர்ன் ஆயிடணும். ஒன்ஸ் 3.5 hours முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பெசிமெனை ஏசிடி டேங்க்குள்ளேருந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண உடனே 2 hours நம்ம நார்மல் க்யூரிங் டேங்க்கில் போட்டு க்யூபை வந்து க்யூர் பண்ணிக்கணும். ஒன்ஸ் 2 hours க்யூரிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் ஸ்பெசிமெனை எடுத்து ரிமூவ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ரிப்போர்ட்ஸில் என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். க்யூப் காஸ்டிங் டேட் அண்ட் டைம், க்யூப் டெஸ்டிங் டேட் அண்ட் டைம், ஸ்பெசிமென் டெஸ்ட் மெத்தட் நம்ம பாயிலிங் வாட்டர் மெத்தடில் பண்ணியிருக்கோம். ஸோ பாயிலிங் வாட்டர் மெத்தட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மெத்தட் ஆஃப் காம்பாக்ஷன், நம்ம ஸ்பெசிமெனை எப்படி காம்பாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட் ஆஃப் காம்பக்ஷன் கொடுக்கணும். அதை நம்ம டேம்பிங் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ டேம்பிங்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸ்பெசிமனோட சைஸ், நம்ம க்யூப் வந்து நார்மலாக 150 by 150 by 150 mm இருக்கும். ஸோ ஸ்பெசிமனோட சைஸும் மென்ஷன் பண்ணணும். மாஸ் ஆஃப் ஸ்பெசிமன், ஒன்ஸ் அதனோட க்யூப்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நம்ம 3 samples எடுத்திருக்கோம். ஒரு சாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா 8.46, இன்னொரு சாம்பிள் 8.58, அண்ட் ஒன் மோர் சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 8.66 இருக்குது. ஸ்பெசிமன் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையா, இருந்தாக்கா இருக்குன்னு நம்ம நோட் பண்ணோம், இல்லைனா நத்திங் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். டைம் ஆஃப் ஆடிங் வாட்டர் இன் தி காங்க்ரீட், நம்ம ஷாம்பிள் மேக் பண்ணும்போது ட்ரையல் மிக்ஸ் போடும்போது எத்தனை மணிக்கு நம்ம வந்து காங்க்ரீட்டில் தண்ணி ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத நோட் பண்ணோம். ஸ்பெசிமென் மேக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட் பண்ணோம். டைம் ஆஃப் இம்மர்ஸ் தி ஸ்பெசிமென் இன் டு ஏசிடி டேங்க், நம்ம ஏசிடி டேங்க்குள்ளே எப்போ நம்ம க்யூபை வைக்கிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணோம். ஏசிடி டேங்க்லேருந்து எப்போ க்யூபை ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணோம். டைம் ஆஃப் இம்மர்சன் தி ஸ்பெசிமென் இன் தி க்யூரிங் டேங்க், நம்ம ஏசிடி டேங்க் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 2 hours வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங் டேங்க்கில் போடுவோம். ஸோ எப்போ வந்து நம்ம இம்மர்ஸ் பண்ணுறோம், க்யூரிங் டேங்க்கில் வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணணும். க்யூரிங் டேங்க்கோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை மணிக்கு நம்ம வந்து ஸ்பெசிமெனை எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம், டைம் ஆஃப் டெஸ்டிங் தி ஸ்பெசிமென் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணணும். டெஸ்டிங் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் R28 = 8.09 + 1.64 Ra. இதனுடைய ஃபார்முலா ப்ளஸ் இதனுடைய மெத்தடாலஜிலாம் லாஸ்ட் வீடியோலேயே டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 cubes வந்து நம்ம ஏசிடியில் வச்சு நம்ம செக் பண்ணியிருக்கோம். வந்த ரிசல்ட் தான் ஆர்ஏ. அந்த ஆர்ஏ வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நமக்கு 28 டேஸோட ஸ்ட்ரென்த்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிடும். ஒரு 28 hoursக்குள்ளேயே கிடச்சிடும் நமக்கு. நீங்கள் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் க்யூப் ஐடி, க்யூப் வெயிட்ஸு, நமக்கு எவ்வளோ லோடு கிலோமீட்டரில் வந்தது, அதனுடைய ஸ்ட்ரெஸ் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் என்ன வந்தது, 28 டேஸோட ஸ்ட்ரென்த் எப்படி கிடச்சதுன்னா நமக்கு ஆல்ரெடி கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஃபார்முலா அப்ளை பண்ணி 28 டேஸ் ஸ்ட்ரென்த் கிடச்சிது. அதனுடைய ஆவரேஜ் ஸ்ட்ரென்த், 28 டேஸோட ஆவரேஜ் ஸ்ட்ரென்த்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் டீட்டெயிலாக. இது ஒரு சாம்பிள் ரிப்போர்ட்டு. இதை நம்ம என்ன மெத்தடில் பண்ணுறோம், ஆக்சிலேட்டட் க்யூரிங் மெத்தடில் பண்ணுறோம், என்ன கிரேட் ஆஃப் காங்க்ரீட்டுக்கு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு கொடுத்துருப்போம். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன க்ரைட்டீரியா அந்த ரிப்போர்ட்ஸில் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். லைக் க்யூப் காஸ்டிங் டேட் அண்ட் டைம், க்யூப் டெஸ்டிங்கோட டேட் அண்ட் டைம், டெஸ்ட் ஸ்பெசிமென், மெத்தட் ஆஃப் காம்பாக்ஷன், சைஸ் ஸ்பெசிமென், மாஸ் ஆஃப் தி ஸ்பெசிமென், டிஃபெக்ட் ஏதாவது இருக்கா, நம்ம எத்தனை மணிக்கு காங்க்ரீட்டில் தண்ணி ஆட் பண்ணுறோம், டைம் ஆஃப் மேக்கிங் ஸ்பெசிமென், எப்போ வந்து நம்ம க்யூரிங் டேங்க்குள்ளே வந்து இம்மர்ஸ் பண்ணுறோம், எப்போ வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த க்ரைட்டீரியாவில் இருக்கும். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு சாம்பிளாக எடுத்துக்கலாம், இதேமாரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஆக்சிலேட்டட் க்யூரிங் டேங்க் மெத்தடோட ரிப்போர்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உடனுக்குடன் நாங்கள் போடுற வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.